மதத்தின் பெயரை சொல்லி பிழைப்பு நடத்தும் போலி கும்பலை தோல் நிலை மறைந்தவன் ஜூன் பதினைந்து உங்கள் தாமரை டிவியில் இவரே ஊழல் குற்றச்சாட்டை வைப்பாரு அப்புறம் இவர் கட்சிக்கு வந்தோடனே என்ன இவர் பெரிய ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில பெரிய நாலேஜ் பட்டம் வாங்கினவரா செந்தில் பலர்ஜி மேலும் 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 கொண்டு போய் சேர்த்தாரு இன்னைக்கு குத்துதே என்ன தப்பு செஞ்சவன் தண்டனை அடிச்சு தானே ஆகணும் தண்ணி குடிச்சுதானே ஆகணும் இப்படி என்னங்க பெரிய திமுகவுக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலைஞர் கருணாநிதி பக்கத்துல படுத்திருந்தாரா செந்தில் பாலாஜி இவ்வளவு பெரிய அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு காசை தவிர வேற என்னங்க இருக்கு ஏதோ தமிழ்நாட்டை உனக்கு விலைக்கு எழுதி கொடுத்து வச்ச மாதிரி உன்னோட பூர்வீக சொத்து போல நீ பாட்டுக்கு சுரட்டி தின் இருந்தேன்னா மண்ணை தோண்டி திங்கிறது தண்ணியை பிடிச்சிட்டு விற்கிறது வெறும் இருபது ரூபாய் இருபத்தஞ்சு ரூபா தாங்க ஒரு லிட்டர் சாராயம் தயாரிக்கிறதுக்கு செலவாகும் எண்ணூறு தொள்ளாயிரம் ரூபாய்க்கு எத்தனை மடங்கு லாபம் அமலாக்கத்துறை வந்துருச்சுன்னா அது சும்மா கிடையாது இடி டிபார்ட்மெண்ட் சும்மா வராது சும்மா வெறுமனே வாங்க போய் வருமான வரித்துறை வருதுன்னா போய் செக் பண்ணுவாங்க கதை வேற இடி டிபார்ட்மெண்ட் வருதுன்னா ஆவணத்தோட தான் வருவாங்க இனி முழுக்க முழுக்க உருவா விட மாட்டாங்க ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஆஹ் வரலாறு திமுகவுக்கு உண்டு இல்லையா மீண்டும் அந்த வரலாறு எழுதப்பட்டாலும் படலாம் அப்படி நடந்திருந்தால் படலும் பத்தொன்பது ஆலைகளில் பதினைந்து ஆலைகள் திமுகவிடைய அமைச்சருக்கு சம்பந்தப்பட்டது வாய் எழுத பேசுனாங்களே திமுக அமைச்சர் திமுகவுக்கு சம்பந்தப்பட்ட ஆலைகள் மூடப்படும் கணிவொடி எங்க போச்சு கேட்டா வாக்குறுதி கொடுக்குறேங்குறாங்க தாமரை சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு விவாதத்துல நம்மளோட எதிர்பார்க்க புதிய தமிழக கட்சியின் மாநில ஐடி செயலாளர் திரு சங்கர் குரு அவர்கள் வணக்கம் 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 ஒரு எதிர்கட்சி குறிப்பா சொன்னா நீங்க கவர்னரை பாத்தீங்க போய் செந்தில் பாலாஜி அவர்களை வந்து கைது பண்ணும் இவ்வளவு வந்து இதுல வந்து இவ்வளவு ஊழல் நடக்குது முறைகேடான நிறைய விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட குற்றச்சாட்டு தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருந்தீங்க இன்னைக்கு அவரு அமலாக்கத்துறை அவர்களால் கைது செய்யப்பட்டிருக்கார் இவரோட கைது தமிழகத்துல எவ்வளவு முக்கியம் நீங்க நினைக்கிறீங்க தமிழ்நாட்டை பொறுத்தளவு நிறைய ரைடுகளை நம்ம பார்த்துருக்கோங்க ஆனால் இருந்தாலும் செந்தில் பாலாஜி மீதான அந்த செந்தில் பாலாஜி சம்பந்தப்பட்ட இடங்களில் ரைடுங்கிறது எத்தனை நாள் நீடிச்சது எவ்வளவு பெரிய பிரச்சனைகளுக்கு உள்ளாகி இப்ப கடந்த மாதம் இந்த வருமான வரித்துறை ரைடு நடத்தப்பட்ட பொழுது அந்த அதிகாரிகளை அடிச்சு தோர்த்தது தொடங்கி அஹ் நானூறு இடங்களுக்கு மேற்பட்ட இடங்களில் ரைட் நாங்கள் தொடர்ந்து கடந்த மே பத்தாம் தேதி ஆளுநர் அவர்களை சந்திச்சு ஆஹ் ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல வந்து செந்தில் பாலாஜி அவர்களும் ஸ்டாலினும் சேர்ந்து மது விளக்கு துறையில் வந்து ஊழல் பண்ணியிருக்கிறாங்க சட்டவிரோத பாருகளின் மூலமா அப்படின்னு சொல்லி மனு கொடுத்து பேரணி நடத்தி தொடர்ந்து அடுத்த அதை தொடர்ந்து அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை வெறும் நாற்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் ஆஹ் வருமானம் வர வரக்கூடிய ஒரு துறையில் எப்படி ஒரு லட்சம் கோடி ரூபாய் ஊழல் நடக்கும் அப்படின்னு எல்லாம் கொஞ்சம் இது பண்ணி எங்கள் தலைவர் மீது அவதூறு வழக்கெல்லாம் கூட அவர் போட்டிருந்தார் ஆஹ் மே இருபத்தி ஏழாம் தேதி மாநிலம் தழுவி அதாவது மே இருபத்தி ஏழாம் தேதிக்கு முன்பு அஹ் உச்ச நீதிமன்றம் வந்து கடந்த ஆட்சியில் அவர் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த பொழுது வேலை வாங்கி தருவதாக ஒரு எண்பத்தி ஒரு ஒன்னு புள்ளி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் வந்து சட்டவிரோதமாக பணவரி பரிவர்த்தனை செஞ்சிருக்கிறாருங்கிற அந்த இதை வந்து தேவைப்பட்டால் அமலாக்கத்துறை விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறாங்க அதுவும் வந்த பிறகு தலைவர் அவர்கள் அஹ் பத்திரிகையாளர் சந்திப்பதற்காக பிரத்யேகமா பத்திரிகையாளர் சந்திப்பை வைத்து நாங்கள் ஒரு லட்சம் கோடி ரூபாய் ஊழல் குற்றச்சாட்டு வைக்கிறோம் என்ன அது மட்டும் இல்லாமல் கடந்த ஆட்சியில் இவர் செய்த மோசடி மோசடி வழக்கில் உச்ச நீதிமன்றம் அமலாக்கத்துறை தேவைப்பட்டால் விசாரிக்கலாம்னு தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க இப்படி ஊழல் மலிந்து ஊழல் 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 வந்து செய்து அம்பலப்பட்டு அம்பலப்பட்டு நீக்கக்கூடிய ஒரு அமைச்சரை அமைச்சரவையில் வச்சிருக்க கூடாது நிச்சயமாக அவரை வந்து உடனடியாக பதவியிலிருந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லி பத்திரிகையில சந்திப்போம் அதுக்கும் எந்த விதமான ரியாக்சனும் இல்லை அடுத்து மே இருபத்தி ஏழாம் தேதி தமிழ்நாடு தழுவிய மாநிலம் தழுவிய மாவட்ட தலைநகரங்களில் அனைத்து மாவட்ட தலைநகரங்களும் பல இடங்களில் ஒரு மாவட்டத்திற்கு இரண்டு மூன்று இடங்களில் புதிய தலைமை கட்சியினர் வந்து ஆர்ப்பாட்டம் செஞ்சோம் உடனடியாக செந்தில் பாலாஜி வந்து ஆஹ் அமைச்சர் பதவி வந்து நீக்கணும் கைது செய்யணும் அதற்கும் இந்த ஆஹ் திராவிட மாடல் அரசு செவி சாய்க்கல அடுத்து சில தினங்களுக்கு பிறகு அஹ் மீண்டும் வந்து வெகு சாதாரணமாக பத்திரிகையாளரை சந்திச்சு மீண்டும் வந்து வெறும் அப்படின்னு நியாயம் கருதிச்சு இருந்தாங்க அப்போ மின்சார கட்டணம் உயர்த்தப்படுது அப்ப மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்ட பொழுது ஆஹ் மின்சாரத்துறையில் இருக்கக்கூடிய ஊழலை சரி செய்தாலே இந்த கட்டணத்தை வந்து உயர்த்துவதை தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து இந்த இரண்டு துறைகளையுமே குறிப்பா செந்தில் பாலாஜி வச்சிருக்கிறதுனால தலைவர் அவர்கள் பிரத்யகம் என்ன சொன்னாருன்னா ஆட்சியை திமுக ஆட்சியை தக்க வச்சுக்கணும்னாலே செந்தில் பாலாஜி உடனடியாக சொல்லி ஒரு தினங்கள் இருபத்தி நான்கு மணி நேரம் கூட முடியல ஏதோ இன்னைக்கு தேதி பதினாலு நாளைக்கு பன்னெண்டாம் தேதி வந்து தலைவர் அவர்கள் இதை சொன்னாரு நாளைக்கு வந்து இந்த கோரிக்கையும் அஹ் உள்ளடக்கி பூரண மதுவிலக்கு உறுதியேற்பும்படி பொது கூட்டம் வந்து புள்ளியுள்ள நாங்கள் தொடர்ந்து ஒரு ஊழல் குற்றவாளி ஒரு அதிகார துஷ்பிரயோகம் சட்டவிரோத பண பரிவர்த்தனை அஹ் தன் துறையில் ஊழல் அதுவும் ஊழல்னா ஒருவரல் ஒரு லட்சம் கோடிக்கு மேற்பட்ட ஊழல் அப்படின்னு இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுகளை வச்சதுக்கு அப்புறமும் திமுக அவரை ஏன் இப்படி காப்பாற்ற நினைக்குதுன்னு தெரியல இன்றும் கூட ஒரு குற்றம் சுமத்தப்பட்டு அமலாக்கத்துறை யாரையுமே கூட்டு போய் விசாரிச்சது கிடையாதா முக்கியத்துவம் இருந்து சொல்ற மாதிரி முக்கியத்துவம் இப்ப அமைச்சர் துறைமுருகனோ கே என் நேரோ இல்ல பொன்முடியோ இல்ல வேற அமைச்சர்களோ டி ஆர் பாலோ செந்தில் பாலாஜி அளவுக்கு கலெக்ஷனை கொண்டு போய் ஸ்டாலின் கொடுக்க முடியாது ஸ்டாலினால கேட்கவே முடியாது ஏன்னா அவர்கள்லாம் இவர்களுக்கு ஸ்டாலினுக்கு சீனியர் செந்தில் பாலாஜி இளஞ்சிங்கம் என்ன என்ன சொல்லுவாங்க ஏதோ இளங்கன்று பயமரியாதுங்கிறது போல பூந்து விளையாடுறது இருபத்தி இருபத்தொன்னு தே ஆட்சி அமைஞ்சதுக்கு பின்னால நேரடியா ஒவ்வொரு டாஸ்மாக் கடைகளிலும் இருந்து நேரடியாக பணத்தை அரசுக்கு அந்த துறைக்கு செலுத்தக்கூடிய அந்த டிடி எடுக்கிறதே இல்லையா நேர கரூர்ல இருந்து வந்து கலெக்ஷன் நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க அப்ப இப்போதைக்கு வந்து பணம் கொழிக்கும் மரமாக உங்களுக்கு எல்லாம் ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க கடந்த மாசத்துக்கு முந்தின மாசம் ரெண்டு மூணு மாசங்களுக்கு முன்பு திமுகவினுடைய பழைய மூத்த நிர்வாகிகளுக்கு பொற்கிளி வழங்கக்கூடிய நிகழ்ச்சியை மாவட்டத்தோறும் நடத்தினாங்க அதுல கரூர்ல நிகழ்ச்சி உதயநிதி ஸ்டாலின் கலந்துக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின் தலைமையில வந்து அது வழங்கப்படுது நூத்தி இருபத்தி ஏழு பேருக்கு வழங்கப்படுதுன்னு தலா பத்தாயிரம் ரூபாய் ஓகே ஒன்னே கோடி ரூபாய் ஆச்சா அதுவே கோயம்புத்தூர்ல நடத்துறாங்க கோயம்புத்தூர்ல நடத்துறாங்க கோயம்புத்தூர்ல பொறுப்பு அமைச்சர் தானே தவிர மற்றபடி கோயம்புத்தூர்ல வந்து நிர்வாகிகள் இருக்காங்க பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க உள்ளாட்சி பிரதிநிதிகள் இருக்காங்க அனைவரும் இருக்கிறாங்க கரூர்ல நூத்தி இருபத்தி ஏழு பேர் கொடுத்தவருக்கு கோயம்புத்தூர்ல இருநூறு பேருக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறாருங்க ஒரு நாள் வித்தியாசத்துல அடுத்த நாள் நிகழ்ச்சியில இந்த மூணு கோடி ரூபாய் எங்க இருந்து வருது அப்புறம் இவரை எப்படி விட்டு கொடுப்பாங்க அவங்க இப்ப ஒண்ணும் இல்ல ஸ்டாலின் ரூமுக்கு பக்கத்து வரைக்கும் வந்துட்டாங்க அமைச்சர் பக்கத்து ரூமுக்கு வந்துட்டாங்க ஸ்டாலின் ரூமுக்கு வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது செந்தில் பாலாஜி உள்ள இருக்கிறதுக்கு காரணமே ஸ்டாலின் தானே அவர் தான் சொல்றாருல்ல தேர்தல் பரப்புரையில் ஆவணங்களோடு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறேன் நிச்சயமாக இதற்கு ஒரு நாள் தண்டனை கிடைத்தே தீரும் அப்படின்னு ஸ்டாலின் சொன்னாரு இன்னைக்கு தண்டனை கிடைச்சிருக்கு ஏன் பதறாரு ஒரு ஊழல் மலிந்த நபர் மீது இவரே ஊழல் குற்றச்சாட்டை வைப்பாரு அப்புறம் இவர் கட்சிக்கு வந்தோடனே என்ன இவர் பெரிய ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில பெரிய நாலேஜ் பட்டம் வாங்கினவரா செந்தில் பாலாஜி இருபத்தி ஏழு இருபத்தி டிகிரி படிச்சவரா இல்ல பாரம்பரியமான அரசு இவர்த்த எதுக்கு இவருக்கு ரெண்டு துறை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு சொல்லுங்க ஸ்டாலின் உங்களுக்கு இன்னைக்கு செந்தில் பாலாஜி நிலைமைக்கு காரணமே ஸ்டாலின் தான் அன்னைக்கு அந்த தட அந்த ஆட்சியில எது எதிர்கட்சியில இருக்கும் பொழுது அவர் மீது குற்றச்சாட்டு வச்சு அவர் செய்ய ஊழல்கள் எல்லாத்தையும் வந்து இது பண்ணிட்டு இன்னைக்கு தாங்கட்சிக்கு வந்தோடனே மேலும் ஊழல் செய்யறதுக்கு எல்லா வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்து ஒட்டுமொத்தம் முடிச்சது செந்தில் பாலாஜியை முடிச்சதே ஸ்டாலின் தான் வாங்கறதெல்லாம் வாங்கிக்கிட்டு வாங்கறதெல்லாம் வாங்கிக்கிட்டு அதான் பாருங்க பணம் கொடுத்ததுக்கு ஆவணம் கிடையாது ஸ்டாலின் வாங்கினதுக்கு ஆவணம் கிடையாது ஆனா செந்தில் பாலாஜி சம்பாதிச்சதுக்கு ஆவணம் உண்டு ஏன்னா அது பொதுமக்களிடம் வந்து நேரடியா காசு வருது அப்ப யார் பாதிக்கப்படுவா செந்தில் பாலாஜி தான் கத்துக்குட்டி போய் மாட்டிக்கிட்டாரு திமுகங்கிறது எவ்வளவு பெரிய ஊழல் சாம்ராஜ்யத்துல போய் இவர் வந்து தன் பெயரை நிலநிறுத்திக்கிறதுக்காக இவ்வளவு மூத்த அமைச்சர்கள் இருக்கும் பொழுது இவ்வளவு மூத்த நிர்வாகிகள் இருக்கும் பொழுது தனக்கு கிடைக்கக்கூடிய அந்த முக்கியத்துவத்தை நிலைநிறுத்திக்கிறதுக்காக அதை தக்க வச்சுக்கிறதுக்காக ஆசை பேராசை மேலும் 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 சுரண்டி 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 அஹ் கொண்டு போய் சேர்த்தாரு இன்னைக்கு குத்துதே குடையுதுன்னா தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சானே ஆகணும் உப்புத்தன தண்ணி குடிச்சானே ஆகணும் இல்ல இது ஆளுகிற அரசுக்கு ஏதாவது பேக்ஃபேர் ஆகுங்களா அவங்களுக்கு ஏதாவது நிச்சயமா ஆகும்ல ஒரு அரசானவர் வந்து கிளை செயலாளர் கிடையாது அதிகபட்ச மாவட்ட செயலாளர் கிடையாது அல்லது அந்த வட்டாரத்தில் ஊழல் நடந்துச்சுன்னு அரசானவர் கிடையாது நான் கேக்குறேன் அஹ் போக்குவரத்து துறையில இப்ப ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறு இந்த பீரியட்ல வந்து அவர் வந்து ஊழல் பண்ணாருங்கிறது குற்றச்சாட்டு இல்லையா எத்தனை ஆண்டுகள் ஆயிப்போச்சு கிட்டத்தட்ட ஏழு எட்டு ஆண்டுகள் கடந்துருச்சுங்க இல்லையா இப்ப இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு ஈவன் நான் வந்து அந்த பணத்தை வாங்கி நான் திருப்பி கொடுத்துட்டேன் கிட்டத்தட்ட நான் ஊழல் செஞ்சேங்கன்னு அது ஒத்துங்கிட்டு நான் அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டேன்னு ஸ்டேட்மெண்ட் குற்றம் அது எட்டு வருஷம் கழிச்சு கிட்டத்தட்ட அது முடிஞ்சு போனதுங்க குற்றம் நிரூபிக்கப்பட்டுச்சு ஒரு குற்றவாளி அதில் அதில் கருத்து இல்லை ஆனால் அந்த பரிவர்த்தனைக்கு உண்டான ஆவணங்கள் இன்றைய தேதியில் இவர்கள் நானூறு நானூறு இடங்கள் இன்னைக்கு முப்பது நாற்பது இடங்கள் ஐடி ஐடி இடி டிபார்ட்மெண்ட் எல்லாம் வந்து எடுக்கிறாங்க இல்லையா இதுல அந்த ஆவணமா இருந்திருக்கும் பூனையை தேட போய் புலி சிக்கிய கதையாக இவங்க இவங்க தேட போ அது நடந்து ஏழு ஆச்சு அதெல்லாம் அழிக்கிறதுக்கு இவ்வளவு நாள் ஆகும் அவங்களுக்கு இப்ப இவர்கள் கைப்பற்றி இருக்கக்கூடிய ஆவணங்கள் அனைத்தும் லேட்டஸ்டாதான் இருக்கும் இது இன்னும் பெரிய பிள்ளையார் சொல்லி கிடையாது இது இது கிட்டத்தட்ட இது இந்த சுத்து போடுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா இது இது கிட்டத்தட்ட இவர்கள் அனைவரும் என்ன சொல்றேன் ஒரு அமைச்சர் ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி அமலாக்கத்துறை விசாரணை செய்றாங்க இதற்கு ஏன் முதலமைச்சர் இந்த பதட்ட படணும் இவர் அறையில் உட்கார்ந்து ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் பாதிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அவருக்கு பங்கு இல்லாமல் இந்த நடவடிக்கை அவர் ஏன் செய்ய வேண்டியது இருக்கு எதுக்கு போய் கேட்டுக்குள்ள போய் ஆர் எஸ் பாரதிய ஏதாவது தெரியுது எட்டி பாருங்கன்னு எதுக்கு அனுப்புறாரு எட்டி பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் சட்டத்துக்குட்பட்டு குற்றம் என்றால் அதை விசாரிக்கிறதுக்கான அந்த துறைகள் இருக்குது என்ன அரசியல் பழி வாங்கும் நடவடிக்கை புனிதராக்குறாங்களா புனிதர் பட்டம் கட்டுறாங்களா செந்தில் பாலாஜிக்கு எங்க அப்படின்னா சொல்லுங்களேன் ஒரு எப்படிங்க இவங்க என்ன சொல்றாங்க வந்து அண்மையில வந்து மத்திய உள்துறை அமைச்சர் வந்தாரு அவர் வந்து அதை வரப்ப திடீர்னு ஒரு கரண்ட் கட் ஆயிடுச்சு அதுக்கா பழிவாங்க நடவடிக்கை தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வர்றதுக்கு முன்னாலே தான் ஐடி நானூறு இடங்களுக்கு மேல இது பண்ணாங்க உச்சநீதிமன்றம் வந்து தேவைப்பட்டால் அமலாக்கத்துறை விசாரிச்சுக்கலாம்னு யார் வந்தப்ப சொன்னாங்க என்னங்க இந்தியாவுல இது வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் பொழுது வேற யார் மேலையும் இங்கு இது பண்ணலையா கருணாநிதி மேல் வந்து அவங்க சார்ஜ் பண்ணலையா காங்கிரஸோ பாஜா யார் இருந்தாலும் அம்மையார் மேல இது பண்ணலையா அமைச்சர்கள் மீது குற்றம் சம்பந்த குற்றச்சாட்டுகளே இல்லையா போன சில நாள் தினங்களுக்கு முன்பு உதயநிதியின் மனைவி கிருத்தியாவுடைய ஒரு ஒரு குறிப்பிட்ட இது வந்து முடக்கப்பட்டுச்சே எல்லாத்தையும் காரணம் கழிச்சுட்டே இருப்பாங்களா அவங்க ஊழல் செஞ்சானா செஞ்சார் அவ்வளவுதான் நாங்கள் தான் ஆவணம் கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பதுக்கு பக்கங்களுக்கு மேற்பட்ட ஆவணங்களோடு ஆளுநரிடம் மனு கொடுத்துருக்கிறோம் எங்க பொதுமக்களின் பணத்தை சொல்றது எத்தனை நாளைக்கு ஒழிஞ்சுக்க முடியும் அதான் எங்கள் தலைவர் சொன்னார் கண்ணை மூடிக்கொண்டு உலகம் இருந்ததுன்னு நினைச்சுக்குமா பூனை ஆனா பூனையை சுத்தி இருக்கிறவங்களுக்கு தெரிய இது பூனன்னு இது இங்க பாருங்க இது அப்பட்டமான ஒரு கணக்கு சொல்றீங்க எழுங்க ஊழல நடக்கலன்னு ஊச்சவே இல்லாம பேசுறாரு செந்தில் பாலாஜி ஒரு எளிமையான கணக்கு சொல்றேங்க நாலாயிரம் கடைகள் மூடுனாங்கன்னு செய்தி வந்துச்சுல சட்டவிரோதமாக இங்கே பாருங்கள் மூடுனாங்கன்னு செய்தி வந்துச்சுல நாங்கள் குற்றச்சாட்டு வச்ச பொழுது என்ன சொன்னாரு அப்படி எதுவுமே இல்லைன்னு சொன்னார்ல தமிழ்நாட்டில் சட்டவிரோத பாருகளே இல்லை என்று சொன்ன செந்தில் பாலாஜி அந்த துறையிலிருந்து நான்காயிரத்துக்கு மேற்பட்ட சட்டவிரோத பாறுகள் மூடப்பட்டிருக்குன்னு செய்தி எப்படி வரும் அப்ப நடந்திருக்குங்கிறது உண்மைதானே அப்ப நான்காயிரத்துக்கு மேற்பட்ட சட்டவிரோத பாருகள் கடந்த இருபத்தி இரண்டு மாதங்களாக இருபத்தி மூன்று மாதங்களாக வந்த வருமானம் எங்க போச்சுன்ற கேள்வி காசு தானே அது காத்து கிடையாதுல்ல காசு ஒரு எளிமையான இன்னொரு கணக்கு சொல்றேன் கேளுங்க நீங்க நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தலையே சுத்தி இருக்கும் ஐயாயிரம் கடைகள்ல ஒரு நாளைக்கு சராசரி ஒரு ஒரு கோடியிலிருந்து ஒரு லோடியே இருபத்தி ஐந்து லட்சம் பாட்டில் விற்கிடுங்க சரிங்களா ஒரு பாட்டிலுக்கு இப்ப இருபது ரூபா பாலாஜி ஐட்டாரு அவரு ஆனா பத்து ரூபாயே நீங்க கணக்கு போட்டீங்கன்னா எவ்வளவு ஆச்சுங்க கோடி ஆச்சுங்க ஒரு நாளைக்கு ஒரு நாள் சட்டப்படி இயங்கக்கூடிய ஐயாயிரம் கடைகள் விற்கப்படக்கூடிய அந்த ஒரு கோடி பாட்டிலேயே ஒரு நாளைக்கு பன்னெண்டரை கோடினா வருஷத்துக்கு என்னாச்சுங்க ஒரு மாசத்துக்கு கோடி கோடி வருஷத்துக்கு கிட்டத்தட்ட இது இது ஆயிரத்தி வராது இது சுங்க எந்த வரிகளிலும் வராது விற்பனையில் வராது கணக்கில் வராது ஈவன் வாங்கக்கூடிய குடிமகன்களுக்கே கூட இது பெரிய தொகையாக தெரியாது வெறும் இருபத்தஞ்சாயிரம் பேர் பணிபுரியக்கூடிய கூடிய டாஸ்மாகில் ஆஹ் ஐயாயிரம் கோடி ரூபாய் மாசத்துக்கு நானூறு நானூறு கோடி ரூபாய் வருஷத்துக்கு ஐயாயிரம் கோடி ரூபாயை பிரிச்சு பார்த்தா எல்லாத்தையும் வேலை செய்யக்கூடிய வேலையாட்களா தந்துட்டு போனா அந்த இருபத்தஞ்சாயிரம் பேர் நானூறு கோடி ரூபாய் பிரிச்சு நின்ற முடியுமா அமைச்சருடைய பங்கு இல்லாம அமைச்சருக்கு பங்கு கொடுக்காம நேரடியா கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய டிடியே கொடுக்கலன்றதான் குற்றச்சாட்டு டாஸ்மாக் ஊழியர்கள் எத்தனை காணொலி நீங்க பாத்தீங்க நேர கரூர்ல இருந்து ஆள் வர்றாங்க கலெக்ஷன் பண்ணிட்டு போயிடுறாங்கன்னு பட்ட ஒருத்தனமா தெரியுதுங்க செந்தில் பாலாஜி இவ்வளவு மிகப்பெரிய ஊழல் பெருச்சாளின்னு அதான் எங்கள் இளைஞரணி தலைவர் கூட சொன்னாரு சைகோ கொலைகாரனை போல செந்தில் பாலாஜி சைகோ கொள்ளைக்காரன் அந்த ஆள் எங்க போனாலும் ஊழல் எப்படி செய்யறது என்பது சொல்லுங்க இல்ல அவரு பதினேழு நேரம் வந்து விசாரணை இருந்தாரு காலில இருந்து ஒண்ணு சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவ அதிகாரிகள் தானே விசாரிச்சாங்க அவர்கள் சாப்பிட்டு தானே விசாரிச்சாங்க நீங்களும் சாப்பிட்டு விசாரணைக்கு ஒத்துழைங்க குற்றமுள்ள உள்ள நெஞ்சு குறுகு இருக்கும் பதத்தை படத்தானே செய்யும் ஒரு எல்லைக்கு மீதான பயம் அதனாலதான் இங்க பாருங்க ஒரு ஒரு மனுஷன் தன்னிலை மறந்து ஒரு நல்ல வாலிபர் கிட்ட வயது இன்னும் பெரிய ஒரு ஐம்பதை கூட கடக்காத ஒரு நபர் விசாரணையின் போது உடையிலேயே ஒண்ணுக்கு போறாருன்னா என்னங்க அர்த்தம் குற்றம் இருக்கிறதுனாலதானே குற்றம் உள்ள நினைச்சு குருகு இருக்கத்தானே செய்யும் பங்கு வாங்கினவங்களுக்கு பதட்டம் இருக்காதா பங்கு வாங்கியவர்களுக்கான பதட்டம் தான் திமுகவில் இருக்கக்கூடிய அத்தனை பேரின் பதட்டம் இது இத்தோடு போகாது இது ஒரு நீங்க சொன்னதை போல பிள்ளையார் சொல்லியை கடந்துருச்சு பிள்ளையார் சொல்லியெல்லாம் எப்போ நாங்க மனு கொடுத்த பொழுதே போட்டாச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அவருக்கு தனிக்குத்தானே ஆமா காணா காசு வாங்கினேன் திருப்பி குடுத்தர் சொல்ல பொழுதே பிள்ளையார் சொல்லி போட்டார் பிள்ளையார் சொல்லி எல்லாம் போட்டது திமுகவே போட்டு வச்சிருச்சு இன்னைக்கு அந்த அங்க கட்சியில இருக்கக்கூடிய மத்த அமைச்சர்களே சந்தோஷப்படும்படியா அந்த ஒரு மனுஷன் வந்து அப்படி என்னங்க ஒரு பெரிய திமுகவுக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல கலைஞர் கருணாநிதி பக்கத்துல படுத்திருந்தாரா செந்தில் பாலாஜி இவ்வளவு பெரிய அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு காசை தவிர வேற என்னங்க இருக்கு தமிழ்நாட்டில் எங்கு நிகழ்ச்சி நடந்தாலும் அதில் அதில் வந்து பொருளாதார பங்களிப்பு செந்தில் பாலாஜியோடது இல்லாம இருக்காதுங்க டாஸ்மாக்ல தான் கட்சியே நடத்துறான் திமுக டாஸ்மாக்ல தான் கட்சியே நடத்துறான் ஒரு சின்ன கிளை செயலாளர்ல இருந்து ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர் மாநில நிர்வாகிகள் வரைக்கும் எப்படி செலவு பண்ண முடியும் இத்தனை எத்தனை கோடி ரூபாய ஒரு எளிமையான கணக்கு எம்எல்ஏக்கு சம்பளம் எவ்வளவு அமைச்சருக்கு சம்பளம் எவ்வளவு அவங்களோட எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு பட் மூத்த நிர்வாகிகளுக்கு மூணே கால் கோடி ரூபாய் கொடுக்கறதுக்கு காசு எங்க இருந்து வருது ஒரு சம்பள காசை கொடுத்தாரா வீடு கட்டின நிலத்துல இதெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி இவ்வளவு வெளிப்படையா நம்ம எல்லாருக்கும் தெரியுதுங்கிறப்ப தெரிஞ்சே இதெல்லாம் பண்ணிருப்பாங்களா காசு எங்க இருந்து வரும்னு ஒரு கேள்வி இருக்கலங்க ஸ்டாலின் வாங்கக்கூடிய பணம் ஸ்டாலின் குடும்பம் வாங்கக்கூடிய பணம் எங்க இருந்து வரும் பால் பண்ண வச்சிருக்காரா செந்தில் பாலாஜி இல்ல ஏதாவது பரம்பரை பணக்காரரா பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு செந்தில் பாலாஜி என்னங்க போய் விசாரிச்சு பாருங்க கரூர் கூட செந்தில் பாலேஜியின் குடும்பத்தின் நிலை என்ன அவருடைய பாரம்பரியம் என்ன அவருடைய பின்னணி என்ன ஒரு பொருளாதார பின்னணி என்னன்னா விசாரிச்சு பாருங்க சதுரங்க வேட்டைன்னு ஒரு படம் இருக்கு சரிங்களா அதுல அந்த ஹீரோ கேரக்டர் இருக்கும் புரியுதுங்களா எங்க கொண்டு போய் உட்கார வச்சாலும் அவர் எப்படி ஏமாத்தலான்னு மட்டும்தான் யோசிப்பார் ஏமாத்தலே புடிச்சிருவான் அவரை அப்புறம் அங்க போய் அவங்க தப்பா தப்பிக்கிறதுக்கு நான் ஒரு நூறு கோடி ரூபாய் செய்வார் புரியுதுங்களா அதே போல செந்தில் பாலாஜியை நீங்கள் கொண்டு போய் இரும்பு திரை இரும்பு கூண்டுக்குள் அடைச்சாலும் அங்கேயும் எப்படி ஊழல் செய்யறது எப்படி இது பண்றதுதான் சிந்திக்கக்கூடிய நபர் அவர் தான் அதுதான் கொள்ளைக்காரன் அப்படின்னு பற்றம் சொன்ன தீர்க்கிறோம் நாங்க எங்க போகுங்க இது நேரடியாக திமுக முழுவதும் தலைமைச் செயலகத்தில் சோதனை

ஒரே ஒரு நபர் சச்சிதானந்தோன்னு ஒருத்தர் அவருக்கு முழுக்க முழுக்க டிரான்ஸ்போர்ட் கான்ட்ராக்ட் கான்ட்ராக்ட் கொடுக்கறது சட்டவிரோதம் கிடையாது பாட்டிலுக்கு பத்து ரூபா இருபது ரூபா வசூல் பண்ணி அதுல ஐயாயிரம் கோடி ரூபாய் ஆறாயிரம் கோடி ரூபா சம்பாதிக்கிறது வருஷத்துக்கு அஞ்சு லட்சம் அஞ்சு வருஷம்னா ஒரு ஒரு ஆட்சி ஆண்டு இருபத்தஞ்சாயிரம் கோடிங்க இதெல்லாம் சட்டவிரோதம் கிடையாது டிரான்ஸ்பார்மர்கள் வாங்குறதுல ஊழல் செய்யறது சட்டவிரோதம் கிடையாது நிலக்கரி வாங்குறதுல ஊழல் செய்யறது சட்டவிரோதம் கிடையாது கான்ட்ராக்ட் கொடுறதுல வந்து சட்டவிரோதம் கிடையாது வயர் வாங்குறது ஊழல் செய்யற சட்டவிரோதம் கிடையாது கம்பம் வாங்குறதுல வந்து ஊழல் செய்யற சட்டவிரோதம் கிடையாது ஒட்டுமொத்தமாக அமைச்சர் என்கிற பதவியை வைத்து அதில் லட்சக்கணக்கான கோடி ரூபாயை வருமானம் மீட்டி அதில் ஒரு பங்கை தன்னுடைய அஹ் குடும்பத்துக்கு கமிஷன் கொடுத்துட்டு மீதி எல்லாம் ஆட்டையை போட்டுட்டு ஜபர்தஸ்தா வாழ்றது சட்டவிரோதம் கிடையாது விசாரிக்கிற சட்டவிரோதம் ஆயிருப்பாங்க உங்க மனமும் என் பணமுங்க வேலை செய்ய சம்பளம் கொடுக்குதுல ஓசியாவா அமைச்சர் பதவி அமைச்சர்னா ஓசியாவா வேலை செய்யறாரு அவரு அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூட்டுருங்க ஒரு எல்லை இல்லையா நீ உன் பிளைட்டுக்கு டிக்கெட் யார் போடுறாங்கன்னு இது வரைக்கும் கேட்டிருக்காங்களா நீ ஊரெல்லாம் சுற்றுறியா எல்லாத்துக்கும் காசு எங்க வருதுன்னு கேட்டுருக்காங்களா நீ மூணு நேரம் நல்லா சாப்பிட்றியே ஸ்டார் ஹோட்டலில் தங்குறியே இது இல்லாமல் கேட்டாங்க எத்தனை காலத்துக்குங்க காற்றை எப்படி நீரில் அடைத்து வைக்க முடியும் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் ஊழல் செய்தவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் ஊழல் செய்தால் அம்பலப்படாமல் யாராவது உண்டா எல்லாரும் அம்பலப்பட்டுதான் தான் இருக்கிறாங்க ஒரு எல்லை வேண்டாமா ஒரு அளவு வேண்டாமா இது ஒரு மாநிலம் இந்த மாநிலம் இந்திய அரசியல் அமைப்பில் இந்த ஊழல்களை தடுக்கிறதுக்கு அமைப்புகள் இருக்குது செக்ஸ் அண்ட் பேலன்ஸா வந்து அரசியல் துறை அரசு துறைன்னு ரெண்டு இருவேறு இது இருக்குது அமைப்புகள் இருக்குது இதையெல்லாம் தாண்டி ஏதோ தமிழ்நாட்டை உனக்கு விலைக்கு எழுதி கொடுத்து வச்ச மாதிரி உன்னோட பூர்வீக சொத்து போல நீவாத்துக்கு சொரடித்துட்டு இருந்தேன்னா மண்ணை தோண்டி திங்கிறது தண்ணியை புடிச்சு விற்கிறது வெறும் இருபது ரூபாய் இருபத்தஞ்சு ரூபா தாங்க ஒரு லிட்டர் சாராயம் தயாரிக்கு செலவாகும் எண்ணூறு தொள்ளாயிரம் ரூபாய்க்கு விற்கிறேன்னா எத்தனை மடங்கு லாபம் எதில் வெளிப்படைத்தன்மை இருக்கு சாராய பாட்டிலுக்கு பில் கொடுக்கறது கிடையாது நேரடியா வந்து ஃபேக்டரியில இருந்து ஆயிரத்து ரூபாய் கட்டாமலே நேரம் அறுபது விழுக்காடு சரக்கு இவர்களின் சட்டவிரோத விற்பனைக்கு வருது ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் லட்சக்கணக்கான கோடிங்க தமிழகத்தின் ஆண்டு பட்ஜெட்டே மூன்றரை லட்சம் கோடி தாங்க

கோமாளி அவனுக்கு இதெல்லாம் கோமாளித்தனமா இல்லையா குற்றச்சாட்டை நீ கணக்கில் காமிக்கலங்கிறது நான் அப்புறம் காமிச்சு கோடி ரூபாய் கேள்வியை கேட்கலையே நாற்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் நாங்க கேள்வி கேட்கல அதுக்கும் கேள்வி கேட்கலாம் எதன் அடிப்படையில் நாலாயிரம் கோடி வச்சிருக்கிறியா ஆடிட்டிங் பண்ணிருக்கிறியா அதுல ப்ராப்பரான பில்ஸ் அட்டாச் பண்ணிருக்கியா எந்த ஆலையில இருந்து எவ்வளவு வாங்கின அந்த ஆலைக்கு லாபம் என்ன அந்த ஆலை எவ்வளவுக்கு கொள்முதல் செய்யறது கொள்முதல் செய்யற சரக்கை எந்த எந்த வழியில கொண்டு வர்ற எத்தனை கிலோமீட்டர் டிராவல் ஆகி எந்த கடைக்கு வருது ஒவ்வொரு கடையிலும் ஒரு கோட்டர் விற்கிறேன்னா அந்த கோட்டர் எவ்வளவு லாபம் அதற்கு எவ்வளவு நீ நாப்பத்தி எட்டு எவ்வளவு ஆயிரத்து ரூபாய் எடுக்கிறேன் எவ்வளவு டீட்ஸ் நாற்பத்தி நாலாயிரம் கோடிக்கும் கேள்வி எழுப்ப வேண்டிய தேவை இருக்குது ஆனா நாங்கள் வச்ச குற்றச்சாட்டு அந்த நாற்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் இல்லாமல் நீ ஊழல் செய்யறன்னு சொல்றது புரிஞ்சுக்க வேண்டாம் குற்றச்சாட்டை புரிஞ்சுக்க வேண்டாமா ஒன்னு ரெண்டு குற்றச்சாட்டுன்னா இது பண்ணலாம் தான் ஜாலியா என்ஜாய் பண்றாப்லையே இப்ப நீங்க என்னாச்சு இப்ப என்னாச்சு திமுறு அகம்பாவம் நாங்கள் குற்றச்சாட்டு வச்சதுன்னா இல்லை அப்படியெல்லாம் நடக்கலன்னு தானே பதில் சொல்லணும் ஒரு அமைச்சர் மீது குற்றச்சாட்டு வச்சா ஒரு அமைச்சர் என்ன பதில் சொல்லணும் அப்படி நடக்கல அதற்கான ஆவணம் பாருங்க அப்படி சொல்லணும் ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை தேர்தலுக்கு முன்பு வர தேர்தல் தேர்தலுக்கு கட்சி மாறக்கூடிய ஆளு எதைய பேசணுங்கிற ஒரு விவசாய வேண்டாமா அதாவது இது நிச்சயமாக நாங்கள் சிபிஐ தான் விசாரிக்கணும்னு நாங்கள் மனுவே கொடுத்தோங்க சிபிஐ விசாரணை கோரிதான் நாங்கள் ஆர்ப்பாட்டம் செஞ்சோம் எங்களுடைய நிலைப்பாடு இதை மத்திய புலனாய்வுத்துறை விசாரிச்சு குற்றம் குற்றத்தில் பங்கு உள்ள அனைவரும் சமரசம் அட்டும் தண்டிக்கப்படணுங்க புரியுதுங்களா எந்த அளவுக்கு சாராயம் இந்த சமூகத்தை சீரழிக்குதோ அதை விட இந்த சமூகத்தை அந்த சாராயத்தின் மூலமும் அல்லது இன்ன பிற காரணிகள் மூலமும் நடக்கக்கூடிய ஊழல் சீரழிக்குது சாராயம் ஊழல் இது ரெண்டிலும் ஊறி திளைக்கும் ஒரு ஆட்சி ஒரு அரசு இரண்டே ஆண்டுகளில் இவ்வளவு பெரிய அவமானம் மாநிலத்துக்கே அவமானத்தை தேடி கொடுத்துருக்காங்க இது அவமானம் வந்ததுன்னு ஆகி போச்சுங்க ஒரே அவமானமாக இவர்களை மொத்த மொத்தமாக மத்திய புலனாய்வு துறை விசாரிச்சு அமலாக்கத்துறை வந்துருச்சுன்னா அது சும்மா கிடையாது இடி டிபார்ட்மெண்ட் சும்மா வராது சும்மா வெறுமனே வாங்க போய்ச்ச வருமான வரித்துறை வருதுன்னா போய் செக் பண்ணுவாங்க கதை வேற இடி டிபார்ட்மெண்ட் வருதுன்னா ஆவணத்தோட தான் வருவாங்க இனி முழுக்க முழுக்க உருவா விட மாட்டாங்க முழு இதுல சம்பந்தப்பட்ட யாராக இருந்தாலும் தேவைப்பட்டால் மீண்டும் ஒரு முறை ஊழலுக்காக கலைக்கப்பட்ட வரலாறு திமுக உண்டு இல்லையா மீண்டும் அந்த வரலாறு எழுதப்பட்டாலும் படலாம் அப்படி நடந்திருந்தால் படணும் ஊழல் செய்யக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இது மிகப்பெரிய பாடமாக எச்சரிக்கையாக நடக்கணும் இனியாவது அந்த தமிழகத்தின் மக்களுடைய உழைப்பு வீணாக கூடாது ஏழை எளிய மக்கள் அன்றாடங்காட்சிகள் பாவம் அப்பாவிகள் கடினமான உழைப்பாளிகள் உழைச்சிட்டு வர்ற காசுல உறிஞ்சி ரத்தத்தை உறிஞ்சதற்கும் மேலாக அவனுடைய ஆயிலை குறைத்து அவனுடைய வளத்தை குறைத்து அவனுடைய வனத்தை குறைத்து அவனுடைய வாழ்க்கையை சீரழித்து ஒரு குடும்பத்தை அழித்து தேவைப்படுது அவனுக்கு இந்த பகுமானம் அஞ்சு வருஷம் எல்லாம் மூடிதானங்க இருந்துச்சு லாக்டவுன்ல செத்தா போனா செத்தா போன அஞ்சு வருஷம் ஒரு சராசரியா ஒரு குடும்பத்தலைவன் குடிக்காம இருந்தானா வீடு கட்டிடுவாங்க குடிசை இருக்காதுங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா சாராயத்தின் மூலம் இருக்கக்கூடிய சீரழிவை நீங்கள் தடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ஊழல் இருக்கக்கூடிய பணத்தை பூரா எடுத்துட்டாலே நீங்க ரெண்டு வருஷத்துக்கு பட்ஜெட் போடலாம் தமிழ்நாட்டுக்கு பத்து லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல அந்த ஊழல் பணமே கிடைக்கும் திமுக இருந்து எடுத்து ரெண்டு மூணு வருஷம் பட்ஜெட் காசு வச்சுக்கோங்க மூணு வருஷம் டாஸ்க் க்ளோஸ் பண்ணுங்க நாலாவது வருஷம் ஆட்டோமேட்டிக்கா வேறு வேறு வழிகள் உருவாயிடும் தமிழ்நாட்டில் வருமானம் வரதுக்கு வழிகள் எல்லாம் இல்லாம இல்ல உங்க அப்பா வழியில இருக்கக்கூடாது ஸ்டாலின் இதை நாங்கள் மீண்டும் மீண்டும் அதுக்குதான் வந்து ஆகஸ்ட் பதினஞ்சு வரைக்கும் நாங்கள் ஆலைகளை மூடுவதற்கு தேதி கொடுத்திருக்கிறோம் பத்தொன்பது ஆலைகளில் பதினைந்து ஆலைகள் திமுகவுடைய அமைச்சர்களுக்கு சம்பந்தப்பட்டது வாய் வாயிலே பேசுனாங்கல்ல திமுக அமைச்சர் திமுகவுக்கு சம்பந்தப்பட்ட ஆலைகள் மூடப்படும் கனிமொழி எங்க போச்சு கேட்டா வாக்குறுதலை கொடுக்குறேங்கிறாங்க நெல்லு போட்டா நெல்லு தாங்க முளைக்கும் புரியுதா இந்த ஊழலும் குற்றச்சி ஊழலும் அகந்தையும் அகம்பாவமும் அதிகார துஷ்பிரயோகமும் இது போன்ற விலைகளை விளைவுகள் தான் இருக்கு இனியாவது புத்தி வரணுங்க உங்களுக்கு